ஹலோ காய்ஸ், இது ஐஃபோன் 10R வாட்டர் டேமேஜாக இங்கே கொண்டு வந்துருக்காங்க கஸ்டமர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. வாங்க டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலாம். ஃபோனை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணலாம் ஃபோன்லேருந்து. ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மூணு பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணணும். எல்லா பிராக்கெட்ஸும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஐஃபோனோட பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனை லாஜிக் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போனது இன்னும் உங்கள் டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கு. கைஸ் இப்போ நம்ம தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு இந்த ஐஃபோன் 10R-ஐ. அந்த வாட்டர் வந்து லாஜிக் போர்டு அஃபெக்ட் பண்ணல, ஸோ நம்ம இதில் வெறும் டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். காய்ஸ், நம்ம இப்போ பழைய டிஸ்பிளேல இருக்க இயர் ஸ்பீக்கரை புது டிஸ்பிளேக்கு ஸ்வாப் பண்ணியாச்சு. பிராக்கெட்ஸ் எல்லாம் ரீஇன்ஸ்டால் பண்ணி டிஸ்பிளேவை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஏதாவது iDevcies ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எங்கள் ஸ்டோர் கான்டெக்ட் பண்ணுங்கள் காய்ஸ், நாங்கள் பெஸ்ட் ஆஃப் பண்ணி தருவோம். ஐஃபோன் 10R ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இருக்கிற ரெண்டு பாட்டம் ஸ்க்ரூஸை ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியாச்சு காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயில் ட்ரூ டோன் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ட்ரூ டோன் ஃபங்க்ஷன் இருக்குது காய்ஸ், எனேபிள் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்ட் ஃபிக்ஸ் இது. காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.